அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி அமாவாசை எப்பொழுது வருகிறது, இந்த பங்குனி அமாவாசையில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது, பங்குனி அமாவாசைக்கான விசேஷங்கள் என்ன, ஆண்டோட கடைசியாக தமிழ் வருடத்தோட கடைசி மாதம் தான் வந்து பங்குனி மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினமானது மிகவும் முக்கியமான அமாவாசை தினமாகும், மிகவும் விசேஷமான அமாவாசை. இந்த அமாவாசை தினத்தில் நாம் எதை செய்தோம்னா நம்மளுக்கு வந்து பழன்கள் அதிகமாக இருக்கும், என்னென்ன திருஷ்டிகள்லாம் இந்த அமாவாசை தினத்தில் கழித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற முழுமையான தகவல் தான் இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும், நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் வீடியோக்குண்டான தகவல்கள் அனைத்தையுமே வந்து முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். 12 மாதங்கள் கொண்ட தமிழ் வருட கணக்கில் இறுதியாக வரும் மாதம் தான் பங்குனி மாதம். பங்குனி மாதம் என்பது பல ஆன்மீக திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் வரும் தினங்கள் திதிகள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் பங்குனி மாத அமாவாசை தினம் தோட சிறப்புகள் என்ன அப்படின்றத பார்ப்போம். பங்குனி மாத அமாவாசை வந்து என்னைக்கு வருது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, பங்குனி அமாவாசை மார்ச் 31 வியாழக்கிழமை வருகிறது. வருகின்ற மார்ச் 31 வியாழக்கிழமை பங்குனி 17 பங்குனி அமாவாசை கொண்டாடப்படுகிறது. அமாவாசை தொடங்கும் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 31 பிற்பகல் 12:22 மணித்துளிலிருந்து அதுக்கடுத்த நாள் ஏப்ரல் 1 காலை 11:54 வரை நம்மளுக்கு அமாவாசை இருக்கிறது. திரும்பவும் சொல்கிறேன், பங்குனி அமாவாசை பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 31 அதாவது வியாழக்கிழமை மத்தியானம் 12:22 மணித்துளியிலிருந்து அதுக்கடுத்த நாள் ஏப்ரல் 1 மத்தியானம் 11:54 மணி வரை இருக்கிறது. தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரம் தான், பிற்பகல் 12:22 அதுக்கடுத்த நாள் 11:54 வரை நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம். இதில் வந்து ராகுகாலம் எமகண்டம் அதெல்லாம் தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் நம்ம வந்து பூஜை முன்னோர்களுக்கான வழிபாடை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். குளிர்காலம் முடிந்து கடும் கோடைக்காலம் தொடங்குவதற்கான மாதமாக பங்குனி மாதம் இருக்கிறது. புரட்டாசி மாதம் எப்படி தெய்வீகமான மாதமாக கருதப்படுகிறதோ அதுக்கு இணையான உன்னதம் மிகுந்த ஒரு மாதம் தான் பங்குனி மாதம். மற்ற எல்லா மாதங்களைப் போலவே பங்குனி மாதத்திலும் அமாவாசை தினம் வருகிறது. அன்றைய தினம் என்னென்ன செய்தால் நமக்கு மேலான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பங்குனி மாத அமாவாசை தினத்தன்று காலையில் குளித்து முடித்து உங்கள் ஊரில் இருக்கும் ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் வேதியர்களை கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் தர இயலாதவர்கள் அன்றைய தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள்ளு கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக நம்ம வைக்க வேண்டும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக நம்ம ஆற்றங்கரையிலேயோ இல்லை குளக்கரைகளிலோ தர்ப்பணம் கொடுக்க வேண்டும், நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அப்படி தர்ப்பணம் போய் நம்மளால் கொடுக்க முடியல அப்படின்னா வீட்டிலேயே நம் முன்னோர்களுக்கு படையல், அவர்களுக்கு விருப்பமான உணவுப் பொருட்கள் அனைத்தையுமே வந்து படையலாக செய்து கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக கொடுக்கணும். யாசகர்களுக்கும் அன்னதானம் செய்யலாம். குழந்தை பேரில்லாமல் தவிப்பவர்கள் இந்த தினத்தில் அம்மன் கோயில்களுக்கு சென்று வழிபட அந்த அம்மனின் அனுகிரகத்தால் நிச்சயம் புத்திரபாக்கியம் உண்டாகும். அம்மனையும் வணங்குவதற்கு உண்டான நாள் அமாவாசை. அன்றைய தினத்தில் நாம் அம்மன் கோயிலுக்கு சென்று அம்மனை வழிபட்டு வந்தால் அம்மனின் அருளால் நம் குழந்தை பேறு இல்லாத தம்பதியர்களுக்கு விரைவில் புத்திரபாக்கியம் உண்டாகும். அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுபவர்கள் தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான பங்குனி அமாவாசை தினத்தில் திஷ்டி பூசணிக்காய் வாங்கி உங்கள் தொழில் வியாபார இடங்களில் திஷ்டி கழிப்பது, அதற்குரிய நேரத்தில் அந்த திஷ்டி பூசணிக்காயை வந்து உடைக்க வேண்டும். திஷ்டி கழித்து அதை வந்து நம்ம உடைக்கணும்.
ஏன் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்தோட கடைசி மாதம் இந்த மாதத்தில் வர அமாவாசை. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா அமாவாசை தினத்தில் திருஷ்டி கழிப்பாங்க எல்லார் வீட்லேயுமே. அந்த மாதிரி நீங்கள் தொழில் செய்பவர்கள், வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, வருடத்தோட கடைசி மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் வந்து பூசணிக்காய் வாங்கி தொழில் வியாபார இடங்களை வந்து திருஷ்டி கழித்து அதை வந்து நம்ம உடைச்சிடலாம். அப்படி செய்வதனால் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கி அடுத்து பிறக்க இருக்கும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் வளமை பொங்கும். பங்குனி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்மீகம் சிறப்புமிக்க மாதம் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இதையே தான் நம்ம முன்னோர்களும் சொல்கிறாங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பங்குனி மாதத்தில் வருகின்ற அமாவாசை தினத்தில் பித்ருசாபம் மற்றும் குலசாபங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கள் பெறும். திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் நடைபெறுவதில் நீண்ட தடை தாமதங்கள் நீங்கும். உணவிற்கு கஷ்டப்படும் நிலை என்றாலும் என்றென்றும் ஏற்படாமல் இருக்க தடுக்கும். செல்வ நிலை உயரும். அமாவாசை தினத்தில் நம்ம முன்னோர்களை வழிபடணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். பித்ருக்கள் அப்படின்றது குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை தான் நம்ம வந்து பித்ருக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவர்கள் தங்களது சந்ததியினர் பாக்கியபலம் பெற்று வாழ்வில் முன்னேற தடைகள் அகல பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்கள் பூலோகத்திற்கு வந்து ஆசிர்வாதம் வழங்குவதாக ஐதீகம். அதில் அமாவாசை நாள் மிகவும் சக்தி பொருந்திய நாளாக கருதப்படுகிறது. மாதுர் காரகனாகிய சந்திரனும் பித்ருகாரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை எனப்படும். அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு ஆசி பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறும். இதன் மூலமாக திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீண்ட நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். இயற்கையாக இறைந்தவர்களின் ஆத்மாவிற்கு எளிதில் முக்தி கிடைத்து விடுகிறது. மனவேதனை அடைந்து துர்மரணம் அடைந்தாலோ கொடூரமான நோய் தாக்குதல் இறந்தாலோ அவர்களின் ஆத்மா எளிதில் முக்தி அடைவதில்லை. இறந்த பிறகு ஆத்மாக்களுக்கு பிறவி குணம் இருக்காது, சாத்வீக குணம் வந்துவிடும். முறையான திதி தர்ப்பணம் கிடைக்கப்பெறும் ஒவ்வொரு ஆத்மாவும் நற்சக்தி உடையதுதான். அவர்களால் தங்களின் அனைத்து சக்திகளையும் தன் சந்ததியருக்கு முன்னேற்றத்திற்காக ஆசீர்வாதமாக வழங்கப்படுபவையாகும். முன்னோர்களின் ஆத்மாக்களை யாரும் பார்க்க முடியாது. ஒருவரை ஒருவரையும் தனித்தனியாக வணங்கவும் முடியாது. எனவே பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் முன்னிறுத்தி உரிய மந்திரங்களோடு செய்யப்பட்டு துர்மரணம் அடைந்த ஆத்மாவையும் சாந்தியடைய செய்துவிடும். ஹோமம் செய்ய முடியாதவர்கள் அமாவாசை வழிபாடு நல்ல பலன் தரும். முன்னோர்களுக்கு பித்ருதோஷம் ஏற்படும். அமாவாசை அன்று முன்னோர்கள் ஆத்மா சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையாகும். நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலன் தரும். அமாவாசை தினத்தன்று நாம் நம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தா, அன்றைய தினத்தில் நாம் வந்து குலதெய்வ வழிபாட்டையும் மறக்கக்கூடாது. நம் வீட்டிலேயே குலதெய்வ படங்களுக்கு தேவையான பூஜை மாலைகள் அணிவித்து பூஜை புனஸ்காரம் அன்னைக்கு நம்ம செய்யணும். அதே மாதிரி அம்மன் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண தடை, ரொம்ப நாளாக திருமண தடை இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கும். வறுமை, நீண்ட நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளும் வந்து நிவர்த்தியாகும். அதனால் வருகின்ற அமாவாசை தினத்தில் மூதாதையருக்கு நாம் திதி தர்ப்பணம் கொடுப்பதோடு குலதெய்வம் மற்றும் அம்மனையும் வழிபட்டால் நாம் வேண்டுகின்ற பலன்கள் அனைத்தும் நிறைவேறும், வேண்டுகின்ற வேண்டுதல்கள் அனைத்தும் பலிக்கும். என்னங்க, இந்த பதிவில் பங்குனி அமாவாசை எப்பொழுது வருகிறது, எந்த நேரத்தில் நாம் திதி தர்ப்பணம் கொடுக்கலாம், எப்படி நம்ம வழிபாடு செய்யலாம், பங்குனி அமாவாசைக்கு உண்டான சிறப்புகள் என்ன, ஏன் இந்த பங்குனி அமாவாசையை முக்கியமாக நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்ற அனைத்து தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும். நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம். இதே மாதிரி வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.